நீட் தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்கின் விசாரணையை வரும் 18ஆம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. அதன் பிறகே மருத்துவ படிப்புக்கான கலந்தாய்வு எப்போது நடத்தப்படும் என்பது முடிவு செய்யப்படும். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு, ஓஎம்ஆர் விடைத்தாளில் மோசடி, மாற்று ஆள் மூலம் தேர்வு எழுதியது உள்ளிட்ட குறைபாடுகளை சுட்டிக்காட்டி தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என 36 மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. கடந்த 8ஆம் தேதி உச்சநீதிமன்ற உத்தரவிட்டபடி மத்திய அரசும் தேசிய தேர்வுகள் முகமையும் இது தொடர்பான நேற்று அறிக்கை தாக்கல் செய்தன. அதில் சென்னை ஐஐடி நிறுவன நிபுணர்கள் கடந்த 2 ஆண்டுகளாக நடந்த நீட் தேர்வின் முடிவுகள், பல்வேறு மையங்களில் மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்களை விரிவாக ஆராய்ந்ததில் பெருமளவு முறைகேடு நடைபெற்றதற்கான அறிகுறிகள் இல்லை என அறிக்கை அளித்திருப்பதை மத்திய அரசு சுட்டிக்காட்டியது. இதேபோல தேசிய தேர்வு முகமை தாக்கல் செய்த அறிக்கையிலும் கூறப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்று இந்த வழக்குகள் தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் தலைமையிலான 3 நீதிபதிகள் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய அரசும் தேசிய தேர்வு முகமையும் தாக்கல் செய்துள்ள அறிக்கையின் நகல்கள் தங்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை என பல மனுதாரர்களின் வழக்கறிஞர்கள் முறையிட்டனர். இதையடுத்து அவர்கள் அறிக்கையை ஆய்வு செய்து பதில் மனு தாக்கல் செய்ய வசதியாகவும் மத்திய அரசின் வழக்கறிஞர் வசதிக்காகவும் விசாரணை வரும் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதாக நீதிபதிகள் அறிவித்தனர். முன்னதாக மத்திய அரசு தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் மருத்துவ இளங்கலை படிப்புக்கான கலந்தாய்வை இம்மாதம் 3வது வாரத்தில் தொடங்கி 4 கட்டங்களாக நடத்த திட்டமிட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.